இப்போ வர April 16 அன்னைக்கு நம்ம சூர்யா 42 டைட்டில் அண்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம ஸ்டுடியோ க்ரீன் அஃபிஷியலாக கம்யூனிட்டி டேபில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இவங்க இந்த படம் மட்டும் இல்லாமல் கூடவே தங்கலான்ற ஒரு கூட பெரிய பட்ஜெட் படமும் பெரிய பேன் இந்தியா படமும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படமும் அடுத்த நாளான April 17 அன்னைக்கு இந்த படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆக போதும்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. April 16 சூர்யா 42, April 17 தங்கலான், இந்த மாதிரி ரெண்டு படத்தோட அப்டேட் வந்து இந்த ரெண்டு டேட்டில் விட போகிறாங்க. இது ரெண்டுமே நம்ம தமிழ் சினிமாவில் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி. இந்த ரெண்டுத்தோட ஒரு படத்தோட ப்ரோமோ அப்புறம் ரெண்டோட படத்தோட டைட்டில், இது ரெண்டுமே எப்படி இருக்கும், ரெண்டு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஏற்றிவிடும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெற்றிமாறனோட விடுதலை தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன 8 நாளில் கிட்டத்தட்ட 25 crores தமிழ்நாட்டில் மட்டும் வசூலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் 1 crore வசூலாக இருக்குது. அட்லாஸ்ட் இந்த படம் 30 crores தாண்டி வசூலாகும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் இப்போ வர 14ஆம் தேதி தெலுங்குலேயும் டப்பாகி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட Part 2 வந்து ஃபஸ்ட்டு இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆன 2-3 மாதத்துல ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் September மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா Part 1 கிடைச்ச பெரிய சக்ஸஸை பார்த்து நம்ம வெற்றிமாறன் வந்து இன்னும் ஒரு 3 பெரிய ஃபைட் சீன் நம்ம விஜய் சேதுபதியும் அப்புறம் பிரகாஷ் ராஜையும் வச்சு எடுக்க பிளான் போட்டிருக்காரு. இந்த 3 ஃபைட்ஸுமே ஒரு பிரம்மாண்டமான ஃபைட் சினிமா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நெக்ஸ்ட் இயர் January 26 இல்லைனா 25 இந்த மாதிரி டேட்டில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படின்னா இந்த இயர் லாஸ்ட்டு இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகுன்றாங்க. ஆனால் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்றாங்க. நம்ம பொன்னியின் செல்வன் Part 2 தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து ரெட் ஜெயின் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ ஓவர்சீஸ் தேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து நம்ம லைகா ப்ரொடக்ஷன், அதாவது பொன்னியின் செல்வன் 2 ப்ரொடியூஸ் பண்ணுற அதே லைகா ப்ரொடக்ஷனே ஓவர்சீஸ்னு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரன் டைம் பற்றி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் கிட்டத்தட்ட 2 hours 37 minutes சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 hour 19 minutes, செகண்ட் ஆஃப் 1 hour 18 minutes. Part 1 ரன் டைம் வந்து 2 hours 47 minutes, ஆனால் Part 2 ரன் டைம் 2 hours 37 minutes தான். ஏன்னா Part 1 வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி, Part 2 தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு நாவலை தழுவி எடுத்த படத்தோட ரன் டைமுக்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்டான ரன் டைம்னே சொல்லலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு அஃபிஷியல்னு தெரியல. கூட சீக்கிரம் இந்த படத்துக்கூட US சர்டிஃபிகேட்டாக இல்லை என்ன சர்டிஃபிகேட்னு சொல்லும்போது கூடவே இந்த படத்தோட ரன் டைம் அண்ட் சென்சார்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மோசமே நம்ம 9th hour 75 வந்து ஜி சுரேஷ் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட கேஸ்டிங் பற்றி நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படத்தில் நம்ம 9th hour ஜெயிலாக நடிக்கிறான்னு நியூஸ் வந்தது. இப்போ புதுசாக பூர்ணிமா ரவி, கேஎஸ் ரவிக்குமார், ரேணுகா, தமன் எஸ், அப்புறம் நம்ம சத்யராஜ், அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் அந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நிலேஷ் கிருஷ்ணானோட டேரக்ட் பண்ணுறாரு. ஜி ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 9th hour இன்னொரு மூவியோட நியூஸும் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நம்ம மாதவன் சித்தார்த் கூட நம்ம 9th hour நடிக்க போகிறாங்கன்னு நியூஸ் வருதுக்கு. இந்த படத்தோட பேர் வந்து தி டெஸ்ட்னு வச்சுருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு கிரிக்கெட் பேஸ்டு மூவி. இந்த படத்தை டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி இருக்குன்றாங்க. அதனால இந்த படத்துக்கே தி டெஸ்ட்னு பேர் வச்சுருக்கதான் சொல்கிறாங்க. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, யார் டேரக்ட் பண்ணுறான்ற நியூஸ் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். திருவின் குரலோட ஃபஸ்ட் சிங்கில் வந்து வந்திருக்கு. இந்த பாட்டு பேர் வந்து அப்பா என் அப்பா. இந்த படத்தில் அருண்நிதி அப்புறம் பாரதி ராஜா சேர்ந்து நடிக்கிறாங்க. ரைகா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.